ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, ரெண்டு கையும் ஒரு ஒரு ஆப்பிள் பழம் வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த குழந்தையோட தாய் வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு பழம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆசையாக நம்ம கேட்போம்ல, கையில் வச்சிருக்க போல எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த தாயும் கேட்குறாங்க. கேட்குறப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த தாயும் பார்க்குது, அந்த பழத்தையும் பார்க்குது. பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுது, ரெண்டு பழத்தையும் ஒரு ஒரு கடி கடிச்சிடுது, கடிச்சு எச்சில் பண்ணிடுது. பண்ண உடனே அம்மாவுக்கு அந்த சிரித்த முகமே வந்து மாறி போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த குழந்தை தன்னுடைய ஒரு கையில் இருந்த ஆப்பிள் பழத்தை வந்து அந்த தாய்க்கு கொடுக்குது, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லுதுனாக்கா அந்த குழந்தை, அம்மா இந்த ரெண்டு பழத்தில் இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால நீ இந்த பழத்தை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை ருசி பார்த்து நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க பழத்தை தன்னுடைய தாய்க்கு கொடுக்குது. அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாரையுமே எவ்வளோ சீக்கிரமாக இருந்தாலும் சரி டக்குன்னு எடை போடாதீங்க அவங்களுடைய கேரக்டர், ஓகேங்களா? பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்கள்.